எனக்கே ஷாக் ஆயிருச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு 1 மினிட்க்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல, அது எப்படி வந்ததுன்றது எனக்கு தெரியல. ஒரு படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தன்னோட படத்தை முத நாள் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் டைரக்ட் பண்ணாத சீன்ஸ் எல்லாம் படத்துல வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு டைரக்டர் விஜய் மில்டனுக்கு நடந்திருக்கு. கோலிசோடா 10 என்றதுக்குள்ள டைரக்ட் பண்ண டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ட் பண்ண மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பிரஸ் ஷோ டைரக்டர் பார்த்திருக்காரு. பார்த்த அவருக்கு திடீர்னு ஒரு ஷாக், என்னன்னா படத்தோட முதல் 1 நிமிஷம் தான் டைரக்ட் பண்ணல, புதுசா யாரோ ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஆட் பண்ண இந்த 1 நிமிஷம் வந்து படத்தோட சஸ்பென்ஸ ரொம்பவே கெடுக்கிற விதமா இருக்கு. உதாரணத்துக்கு படத்தோட மெயின் கதாபாத்திரமான விஜய் ஆண்டனி அவர்களுடைய கதாபாத்திரத்தை படத்தோட முதல் பாதி வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணிருப்பேன். இப்படி மெயின்டைன் பண்றதுதான் இந்த ஸ்கிரீன் பிளேக்கே அழகு. படம் ஃபுல்லா சஸ்பென்ஸா நான் என்ன மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைச்சனோ அதை வந்து ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்திலேயே மொத்தமா ரிவீல் பண்ற மாதிரியான இருக்கு. இதை யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி விஜய் மில்டன் சொல்லியிருந்தாரு. என்னதான் அவர் தெரியல அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி பேர் சொல்லக்கூடாத மனிதர் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்ன சொல்றது தெரியல, நான் ரொம்ப டீடைல் இதுக்குள்ள போக விரும்பல. சோசியல் மீடியால இந்த படத்தோட விமர்சனம் வந்து ரொம்பவே நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் படத்தை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக லோகேஷ் கனகராஜ் மாதிரி இவரும் ஏதோ கதை சொல்றாரோ அப்படின்னு நெட்டிசன்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இவரோட படத்துல யாரோ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் விஜய் ஆண்டனி பெயரை சொல்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு தான் டைரக்டர் விஜய் மில்டன் யாரோ அப்படின்னு சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எடுத்து முடிச்ச படத்தை சென்சார் பண்ண படத்தை ஃப்ரண்ட்ல 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்க்கிற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல. ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த 1 மினிட்டை மறந்துட்டு இப்ப நீங்க படத்தை ஓட்டி பாருங்க, உங்களுக்கு படம் வந்து கிரிப்பிங்கா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் மாதிரி படம் நல்லா இல்ல அப்படிங்கிற நெகட்டிவ் ரிவியூஸை பார்த்துட்டு இவரா ஒரு கதையை சொல்றாரா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.